பந்த சேதப்படுத்தின விவகாரத்தில் இலங்கை கேப்டன் சண்டிமாலுக்கு ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாடுறதுக்கு ஐசிசி தடை விதிச்சிருக்கு. இலங்கை கிரிக்கெட் டீம் வெஸ்ட் இண்டீஸ்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடிட்டு வருது. ரெண்டு டீமுக்கு இடையிலான ரெண்டாவது டெஸ்ட் போட்டி செயின்ட் லூசியால நேற்று நடந்துச்சு. இந்த போட்டியோட ரெண்டாவது நாள் ஈவினிங்ல சண்டிமால் பால டேமேஜ் பண்ணதா சொல்லி போட்டி நடுவர்கள் மூணாவது நாளோட காலையில பால மாத்திருக்காங்க. இதனால கோபமான இலங்கை டீம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேல விளையாடுறதுக்கு வராம வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இறுதியா அவங்க பந்து மாற்றத்துக்கு ஒத்துக்கிட்டு அதன் பின்னாலேயே ஆட்டத்தை தொடர்ந்திருக்காங்க. தாமதமா களத்துக்கு வந்த காரணத்தினால வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு 5 ரன்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம போட்டியோட முடிவுல விசாரணை நடத்தப்படும்னு அன்னைக்கு அறிவிப்பு வெளியாச்சு. விசாரணைக்கு பின்னால சண்டிமால் போட்டியோட ரெண்டாவது நாளோட ஈவினிங்ல தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு வகையான இனிப்பு பொருளை எடுத்து தன்னோட வாயில போட்டு அதன் பின்னால தன்னோட எச்சில கொண்டு பால டேமேஜ் பண்ணதா போட்டி நடுவரான ஸ்ரீநாத் ஐசிசிக்கு ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஐசிசியோட விதிமுறைப்படி இந்த மாதிரி பால டேமேஜ் பண்றது பெரிய குற்றம். இதை தொடர்ந்து சண்டிமாலுக்கு 2 சஸ்பென்ஷன் புள்ளிகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதன்படி அவர் ஒரு டெஸ்ட் போட்டியில விளையாடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதனால வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிரான மூணாவது போட்டியில அவர் விளையாட மாட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இலங்கை டீமுக்கு பெரிய பின்னடைவும் கூட. அதே போல கேப்டன் சண்டிமால் இலங்கை டீமோட மேனேஜர் அசிங்க குருசிங்கா மற்றும் பயிற்சியாளரான சண்டிகா ஹத்ருசிங்கே இவங்களுக்கும் விளையாட்டோட விதிமுறைகளுக்கு மாற செயல்பட்டதுனால சுமார் 4 முதல் 8 போட்டிகளுக்கு பங்கேற்க தடை விதிக்கப்படலாம்னு சொல்லப்படுது. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.